நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாங்க, ஒரு கிலோ தயிர் 100 ரூபாய் ஜிஎஸ்டி விதிப்பதற்கு முன்னாடி, இப்ப 5% ஜிஎஸ்டி விதிச்சா தமிழ்நாட்டில் 105 ரூபாய் தான் தயிர் விக்கணும், ஆனா ஏன் 120 ரூபாய் விக்கிறீங்க? 10 ரூபாய் மோர், 10 ரூபாய் 50 காசு தான் ஜிஎஸ்டி வரி விதிச்சா விக்கணும், ஏன் 12 ரூபாய் விக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து செஞ்சுட்டு எல்லாப்படியும் மத்திய அரசு மேல ஜிஎஸ்டி கவுன்சில் மேல போட்டா உங்களை நோக்கி கேட்பாங்களா இல்லையா, உங்களுக்கு சாமானியன் மேல அக்கறை இருக்கான்னு? சிம்பிள், பால் அப்படின்னா நேரா போய் பால் அப்படின்னா பால் வந்துடாது, மாடு வளர்க்கணும், வக்கல் போனோம், மாட்டுக்கு சிறி. கடந்த 2 வாரங்களாகவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் ஹரே பையா உங்க நாடு தமிழ்நாடு அப்படின்னு உண்மையை பேசியிருந்ததை பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு பாஜக சங்கியில் திட்டமிட்ட கருத்துரிமைக்கு எதிரான பாசிச போக்கை செயல்படுத்துவதை கண்கூடாகவே பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் ஜிஎஸ்டி குறித்து கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன் அவர்கள், 1 லிட்டர் தயிர் 100 ரூபாய் என்றால் 5% ஜிஎஸ்டி கணக்குப்படி 105 ரூபாய்க்கு விற்க வேண்டும், ஆனா தமிழ்நாட்டில் 1 லிட்டர் தயிர் 120 ரூபாய்க்கு விற்பதாக கூறியிருந்தாங்க. இது குறித்து நேற்றைய தினம் நடந்த விவாத நிகழ்ச்சியில நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லாம, பால் என்றால் உடனே பால் வராது, மாடு வளர்க்கணும், வைக்கோல் போடணும் அப்படின்னு திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய தமிழன் பிரசன்னா ரொம்ப அறிவுத்தனமா பேசியிருந்தாப்ல. திமுகவில் இருப்பதனால இவ்வளவு அறிவா இருக்காங்களா, இல்ல இவ்வளவு அறிவா இருக்கிறதுனால திமுகவில் போய் சேர்றாங்களா அப்படின்னு தெரியல. நன்றி, வணக்கம்.